நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் அவர்களை இந்த சேனலில் மாற்று நாளை சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம். அந்த அடிப்படை இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, 100 நாள் வேலைக்கு சென்ற மாற்றுத்திறனாளிகளை மாலை 7 மணி வரை இருக்க வைத்து கொடுமைப்படுத்திய சம்பவமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்திருக்குது. அந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, தமிழ்நாட்டிலேயே திண்டுக்கல் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய விழிப்புணர்வில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது என்றால் மிகையல்ல. அதற்கு காரணம், நம்மை போன்ற ஆட்கள் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு தேவையான பல்வேறு விதமான வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கிறோம். உரிமைகளையும் சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுத்துருக்கோம். அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு என்ன நிலைமைனா, மாற்றுத்திறனாளிகள் 100 நாள் விலைக்கு செல்கிற போது அதிகபட்சம் 2 மணி வரை இருந்தால் போதும், 4 மணி நேரம் பணித்தளத்தில் இருந்தால் போதும் என்கிற அடிப்படையிலே வீட்டுக்கு வந்துடுவார். இது மற்றவர்களுக்கு பொருந்தாது, மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கள்ளிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல பேர் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக 100 நாள் வேலைக்கு போயிருக்காங்க. அப்படி வேலைக்கு போனவங்களை சர்வர் வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை காரணிச்சு காலையில் புகைப்படம் எடுத்திருக்காங்க. திரும்ப வந்து சர்வர் வேலை செய்யலை, சர்வர் வேலை செய்கிற வரைக்கும் நீங்கள் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி மாலை 7 மணி வரை அவர்களை வீட்டுக்கு அனுப்பலை. முதியோர், வயசானவங்க, கை குழந்தையை வச்சுருக்கவங்க, மாற்றுத்திறனாளி உட்பட யாரையுமே அனுப்பலை. அந்த படித்தள பொறுப்பாளரை கேட்குற போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன இப்போ மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் கட்டாயிரும், கண்டிப்பாக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் இருந்ததே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் நாம் விசாரிக்கிற போது ஒரு முறை புகைப்படம் எடுத்துட்டா அடுத்து 4 மணி நேரம் கழித்து தானாக அந்த ஆப் வந்து ஓகே ஆயிரும். அன்றைய தினத்தில் அங்கே ஒரு இடத்துல மட்டும் 100 நாள் வேலை நடக்கலை. திண்டுக்கல் மாவட்டத்தில் பல இடங்களில் அன்றைக்கி 100 நாள் வேலை நடந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க வந்து அதிகபட்சம் ஒரு 12 மணிக்கு காலையில் வந்து புகைப்படம் எடுத்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 12 மணிக்கு ஃபோட்டோ எடுத்திருந்தா கூட 4 மணிக்கு திரும்ப அந்த ஆப் ஓப்பன் ஆகிருக்கும், அதில் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஆனால் எங்கேயுமே 12 மணி வரைக்கும் காக்க வைக்கிறதில்ல. 10 மணி இப்போது அதிகபட்சம் 10:30க்குள்ளே எடுத்துருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும். அப்போ ஏன் 4 மணிக்கு அதிகபட்சம் விட்டுருக்கலாம், அல்லது 5 மணிக்கு விட்டுருக்கலாம், 7 மணி வரைக்கும் காக்க வச்சாங்க? அப்போ இந்த ஊழியர் ஏதோ தவறு செய்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளையும் முதியோர்களையும் கைக்குழந்தையோடு இருக்கவர்களையும் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஜெயந்தி உட்பட அங்கே போய் கேட்குற போது எந்த விதமான பதிலும் இல்லை. பணித்தள பொறுப்பாளர் என்பவர் யார், அரசு அதிகாரியா, அவருக்கு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதா, பிடிஓவுக்கு உண்டான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா, கிளர்க்குக்கு உண்டான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா? எதுவுமே கிடையாது. நம்மளை போன்ற ஒரு ஆள் அவ்வளோதான், கணக்கு வழக்கு கொண்டு போய் ஒப்படைக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. அவங்க ஒன்றும் பணியாளர் கிடையாது, நிரந்தர பணியாளரோ தற்காலிக பணியாளரோ எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு உங்களுக்குலாம் இந்த இது? பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், 100 நாள் வேலைக்கு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளையும் பிறரையும் அந்த பணித்தள பொறுப்பாளர் என்கிற நபர்கள் மிகப்பெரிய கொடுமையை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வச்சதான் சட்டம், நான் சொன்னா தான் நீ வேலைக்கு வரணும், நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும், எடுபடி வேலையை செய்யணும், தண்ணி வாங்கிட்டு வரணும், டீ வாங்கிட்டு வரணும், பிஸ்கட் வாங்கிட்டு வரணும், இப்படி பல இடங்களில் கொத்தடிமைகள் போல் அந்த 100 நாள் வேலைக்கு வரக்கூடியவர்களை பணித்தள பொறுப்பாளர்கள் நடத்தி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த பகுதியினுடைய பஞ்சாயத்து கிளர்க்குகளுக்கு தெரியாதானவா தான் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத எப்படி தெரியாமல் இருக்கும், கிளர்க்குகள் தெரியும், பிடிஓக்களுக்கு தெரியும், இருந்தாலும் கூட கண்டும் காணாமல் அவங்க போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு அந்த பகுதியினுடைய ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் செல்வநாயகம் அவர்களும் நேரடியாக போய் கேட்குற போது, ஒரு மக்கள் பிரதிநிதி, நாங்கள் கூட பற்றுங்க, நாங்கள் வந்து சங்கம், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர், அவர் போய் நின்றுக்கிட்டு என்னமானு கேட்குறாரு. எதையுமே கண்டுக்காமல் தெனாவட்டாக உட்காந்துக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு, எனக்கு எனக்கு செய்ய முடியும், நீங்கள் என்ன அரசியல் கட்சியிலேருந்து வர்றீங்க, நீங்கள் எது கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதில் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ இது சம்பந்தமாக உடனடியாக பிடிஓ, அதேபோல் அதற்கு மேலே இருக்கக்கூடிய மாவட்ட திட்ட அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். அன்றைக்கி 7:30 மணிக்கே யாருமே ஃபோன் எடுக்கலை. இருந்தாலும் கடுமையாக சத்தம் போட்ட அடிப்படையில் அவங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க.
திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய செட்டநாயக்கம்பட்டி ஊராட்சி பகுதியில் கள்ளிப்பட்டி பகுதியில் பணி இன்னைக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் மூலமாக பணி நடக்குது. இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட செனமநாயக்கம்பட்டி இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் செனமநாயக்கம்பட்டி பகுதியிலிருந்து நிறைய பணியாளர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க வரலன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பணித்தள பொறுப்பாளர். நான் என்ன சொல்றேன்னா, இவங்க என்ன காரணத்துக்காக 6 மணிக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்லும் போது காலையிலேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அட்டண்டன்ஸ் உழுந்துருச்சுன்னு சொல்றாங்க, செகண்ட் ஹாஃப் அட்டண்டன்ஸ் உழுகல, அதனால நாங்கள் வந்து வெயிட் பண்ண வச்சிருக்கோம், போட்டோ எடுத்துட்டு இவங்க கிளம்பிடலாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இத்தனை பணியாளர்களும் எதுக்கு இருக்கணும், இவங்க எல்லாரையும் 100 பேரையும் போட்டோ எடுத்து இந்த பணித்தள பொறுப்பாளர் எப்ப வீட்டுக்கு போறது. ஆகவே ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பிடி ஓட்ட பேசுங்க, மேனுவல் அட்டண்டன்ஸ் போடுங்க. சர்வர் ப்ராப்ளம் இருக்கா, இந்த ரெண்டு பணித்தள பொறுப்பாளர் 100 பேருக்கும் போட்டோ எடுத்து இவங்க எப்ப வீட்டுக்கு போறதுன்னு நம்ம பேசலாம். ஆகவே இந்த பகுதியினுடைய செட்டநாயக்கம்பட்டி ஊராட்சி திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கவுன்சிலர் செல்வனை அவங்களை கூப்பிடுறோம். நாம இவங்க பணித்தள பொறுப்பாளர் என்ன சொல்றாங்க, கட்சிக்காரங்களை எதுக்கு கூப்பிடுறீங்க, இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, இவர் கூப்பிடாம பின்ன யார கூப்பிட சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வந்திருக்காரு மக்கள் பிரதிநிதி, இவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க, எவ்வளவு சாவகாசமா இருக்காங்க பாருங்க. நீ யாரு, நீங்க ஏன் கேக்குறீங்க, என்ன எது பேர் என்ன கேட்டுவாங்க. அப்ப இந்த பிரச்சனை இதோட விடக்கூடாது அப்படிங்கறதுனால திரும்பவும் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக மீண்டும் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இப்படி மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய மக்களை கொடுமை கொடுத்தக்கூடிய இந்த பணித்தள பொறுப்பாளரை உடனடியாக பணியிலிருந்து நீக்க வேண்டும், இதற்கு பொறுப்பான அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாது என்றும் உறுதியளிச்சிருக்காங்க. அப்போ இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன், தட்டி கேளுங்க, போராடுங்க, அதன் மூலமாக வெற்றி பெறுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். போராடாமல் யாராட்டமும் வெல்லாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஒவ்வொரு சம்பவங்கள் மூலமாக நாங்கள் உறுதி காமிச்சிட்டே இருக்கேன். அப்போ இப்படிப்பட்ட போராட்டங்களில் நீங்கள் பங்கெடுத்தால் மட்டும்தான், கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மேலதிகாரிகளிடம் கொண்டு போனால் மட்டும்தான் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பெற முடியும் என்பதை தயவுசெய்து மனசில் வச்சுங்க. அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. இன்னும் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறத நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கும் நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் எந்த பிரச்சனையில் தலையிட்டாலும் தலையிடுவதோடு மட்டுமல்ல, அடி ஆழம் வரைக்கும் அதை பார்த்து அந்த கோரிக்கையில் வெற்றி பெறும் வரை தொடர்ச்சியாக போராடும். அது உங்களுக்கும் தெரியும், அதை நிறைய விஷயங்கள் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆக இந்த சம்பவத்திலேருந்து நீங்கள் தெரிந்து கொண்டு இதே ஒரு படிப்பணியாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உணர்ந்து வருகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங், நன்றி, வணக்கம்.